அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு கேப்டன் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஆடி அமாவாசை அமாவாசை என்றாலே மிக அற்புதமான நாள் அதுவும் ஆடி அமாவாசை என்றால் நமது முன்னோர்களையும் நம்மை வாழ வைத்தவர்களையும் இந்த பிரபஞ்ச சக்திகளையும் சித்தர்களையும் வழிபட வேண்டிய ஒரு அற்புத நாள் சதுர்கிரி மலையில் ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு நிகழ்வுகளுமே நடக்கும் ஏனென்றால் சித்தர்களுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதற்காக பல கோயில்கள்லேயும் ஆடி அமாவாசைக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே லாக்டவுனாக இருக்குது அதனால் வீட்டில் ஆடி அமாவாசை படையல் வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இன்று நாம் பார்ப்போம் ஆடி அமாவாசை எப்போ வருது தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை அன்றே வருகிறது அதாவது ஜூலை 20ஆம் தேதி வருதுங்க தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்கன்னு நான் பல நேரம் சொல்லியிருக்கேன் அதே நாள் தான் இந்த டைம் ஆடி அமாவாசை வருகிறது திங்கட்கிழமை அன்றைய நாளில் காலையில் எழுந்திரிச்சு எந்த உணவும் எடுத்துக்காமல் நல்லா குளிச்சுட்டு உங்களோட வீட்டை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு உங்களோட முன்னோர்கள் அதாவது உங்களோட தாத்தா பாட்டியை உங்கள் இறந்த பெற்றோர்களை மனதில் நினச்சிக்கலாம் எல்லாருமே இருக்கிறாங்க என் கூட நான் வழிபடலாம்னா கண்டிப்பாக வழிபடலாம் நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க அவங்கள மனதில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை தயார் செஞ்சு அதையே மதியம் சரி ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச சைவ உணவுகள்லாம் தயார் பண்ணி ஒரு வாழை இலையில் அந்த உணவுகள்லாம் படையலிட்டு அவர்கள் படங்கள் இருந்தால் படங்கள் வைங்க படங்கள் இல்லைன்னா கண்ணாடி வைங்க வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வெள்ள வேட்டியை வச்சுட்டு வஸ்திரங்கள் ஏதோ ஒன்று வாங்கி வைங்க ஏங்க அது வச்சு அவங்கன்னு எடுத்துக்குவாங்களா அப்படின்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அந்த வஸ்திரத்தை நீங்கள் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்காவது தானம் தந்தீங்கன்னா வைங்க இயலாதவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதன் மூலமாக பெரியவர்களோட ஆசை கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதை வச்சதுக்கப்புறம் ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினச்சிக்கிட்டு உங்கள் முன்னோர்கள் நினச்சிட்டு குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க என் குடும்பம் வளமாக இருக்க வேண்டும் என் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என் குலம் என் தொழில் எங்கள் குடும்பத்துக்கு வேணுங்கிற அனைத்துமே நல்லபடியாக நடக்கணும் இறைவா எங்களோட முன்னோர்கள் அனைவருமே இந்த ஆடி அமாவாசை என்று மனதார நாங்கள் வழிபாடுகள் செய்கிறோம் மனதார பிரார்த்திக்கின்றோம் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் எதாக இருந்தாலும் எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் நாங்கள் நேர்மையாக நியாயமாக வாழ்கின்றோம் இன்னும் தொடர்ந்து கடினமாக உழைத்து முன்னேறுகிறோம் உங்களின் முழு ஆசையும் எங்களுக்கு கிடைக்கட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிறு பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு எங்களை ஆசீர்வாதம் தாருங்கள்னு சொல்லுங்கள் இதற்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க அதோட தமிழ் விளக்கத்தை கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரசாதத்தை நீங்கள் வச்சு சாப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காகத்துக்கு வைங்க காகம் இல்லைங்க அப்படின்னா முடிஞ்சால் ஏதோ ஒரு உயிரினம் அந்த சாப்பிட சாப்பிடட்டும் அதற்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணுங்கள் அமாவாசை என்று தயவு செஞ்சு வீட்டில் சண்டை போடாதீங்க அமாவாசை என்று கோலம் போடாதீங்க அமாவாசை என்று தேவையில்லாத விஷயங்களை வீட்டில் பேசாதீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்லது ஏற்படுவதை நீங்கள் நன்றாகவே உணர முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஓம் காமாட்சி அம்மனை நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு கரும்பு காமாட்சி அம்மன் சொல்லுவாங்க கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து வழிபாடுகளை செய்யுங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஒரிஜினல் பூஜை செய்து குங்குமத்தோட நமது அக்ஷயம் டிவைன் சென்டரில் தந்துக்கிட்டு இருக்கோம் காமாட்சி அம்மன் விளக்கு தேவைப்படுபவர்கள் கீழ் இருக்கக்கூடிய தொலைபேசியங்களில் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி அமாவாசை முதல் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் அமாவாசை என்று இந்த வழிபாடு செய்ததுக்கப்புறம் எப்படி சந்திரன் வளர்கிறாரோ அதுபோலவே உங்கள் வாழ்விலும் வளர்ச்சி வர வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்